நாம நான் வாட்டி கத்திரி காத்து கதிரி கிடக்க வேண்டியதா ஒரு டீ எட்டியும் பார்க்க ஒருத்தையும் இந்த கேள்விக்கு என்ன பழப்பு இவ கத்தனா கத்திரிட்டு கடக்கட்டும் இவ்வளவு என்ன செய்யறது தெரியல நம்ம என்னமோ லூஸ் மாதிரி பண்ற அளவு எல்லாம் நல்லதுக்கு காலை இல்ல நல்லதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம் ஆனா எவ்வளவு கேக்குற அளவு ஆ அப்படின்ட்டு காரவோ மாப்பிளட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பார்த்தா சேர்த்துக்கு அந்த படும் வீட்ட கூட்டவும் பண்ணிட்டு இருப்பாள் அதுக்கு முன்னாடி இவ்வளவு சொல்றேன் வாங்குற அளவுல சொல்றதை சொல்லிவிட்டோம் அதுக்கு மேல அவ்வளோ விருப்பம் நாம என்னத்தை சொல்ல ஆனாலும் நாமளால முடிஞ்சாவது இந்த வீடு வாசலை கூட்டி வைக்கலாம் நமக்கு இது போய்க்கு நம்ம எங்கே கூட்டுறது நாமளே தத்திரா பத்திரானே நடக்கிறோம் நம்மளால கூட்ட முடியும் ஹே முத்து நிஜமாவே உன்னை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குடி தெரியுமா போங்கடி போய் சொல்லாதீங்க சும்மா என்ன ஒன்று மட்டும் தாண்டி உனக்கு மிஸ்ஸிங்கு என்ன மிஸ்ஸிங்கு மாப்பிள்ளை உனக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டு பூ வச்சுட்டு ஆளே அசந்துருவார் உன்னை பார்த்துட்டு ஓடி நானே கண்ணாடி போட்டிருக்கேன் கண்ணாடி பார்த்துட்டு எது சொல்கிறாங்களோ என்னமோனு பயமாக இருக்கு எதுக்கும் சொல்லுவாங்கல்ல என்ன பொண்ணு கண்ணா கண்ணாடி போட்டிருக்கு பொண்ணு வேணாம் அப்படின்னு அது வேற நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பரவாயில்ல சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் ஏடி நான் நல்லா இருக்கேன் நானே பிடிக்காம போயிடும் நீ அதான் லூஸ் மாதிரி சொல்லிட்ட நீ நல்லா தான் இருக்க ஒன்றும் பிடிக்காம இருக்குமா யாருக்கும் சொல்லு ம் அதான் சார் நினச்சேன் இசை என்னடி அமைதியாகவே இருக்கா இல்லடி என்ன கூட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கியா அதான் உன்ன பார்த்து ரசிச்சிட்டே இருக்கேன் பாத்து ரசிக்கிறியா என்ன லூசா நீ என்ன பாத்து ரசிக்கிறதுக்கு ஏன் உன பாத்து ரசிக்க கூடாதே என்ன நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பாப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா டி அக்கா இன்னும் வரல ம் சரிமா வந்தத அம்மா நேர கூப்பிட்டிருக்கும்ல ஆமா அக்கா வெளியே நம்ம அப்பட்டா தான் சும்மா கத்திட்டு கிடக்கு ஏன்டி கத்திட்டு கிடக்கு அப்பதா அப்ப

பிள்ளையை கட்டி கொடுக்க அவசரப்படுறமோ அவசரப்படுறமோ இல்லையான்னு தெரியல ஆனா கட்டி கொடுப்போம் ஏன்னா பிள்ளை கரெக்டான வயசுல கட்டி கொடுத்துடணும் பொம்பளை பிள்ளை இல்லையா ஏன் வீட்டை வச்சுக்கிட்டே நல்ல மாப்பிள்ளையாக இருந்தேன் இந்த மாசமே நல்ல முகூர்த்தம் பார்த்து பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் எவ்வளோ திட்டினாலும் அடிச்சாலும் பிள்ளை வாங்கிடுவா இப்ப நன்னைக்கு கூட அவளை அடி அடின்னு அடிச்சு போட்டேன் அவ்வளோ கையை பாவம் பிள்ளை அவளை விட்டுட்டு என்னம்மா தான் இருக்க போறேன்னு தெரியல வேற வழி இல்லைல்ல இருந்து ஆகணும் அவளை விட்டுட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பிள்ளை என்னமா அங்கே போய் இருக்க போறாலும் ஒரு வேலை தெரியல என்ன பண்றது வீட்டில் பொண்ணு இருந்தா அவ்வளோ வேற பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேட்குறாவ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அடைக்க முடியல நல்ல மாப்பிள்ளையா இருந்தால் கெட்டி கொடுத்துட வேண்டியதான் என்னது அடுப்புல பால வச்சுட்டு அங்கடி யோசனை பண்ணி நிற்குது ஏக்கா அட வாசிட்டா இவ்வளோ நேரம் மாதிரி உனக்கு எங்களை வந்து எங்களை வர்றதுக்கு காலையில் வாடி காப்பி எல்லாம் போடணும்னு சொன்னோம்ல இவ்வளோ நேரம் லேட்டாக வரேன் நான் வரது இருக்கட்டும் அது என்ன அந்த பால் பொங்கி போய் இருக்கு ஓ வாட்டு கங்கடு திரும்பிக்கிட்டு நிக்கிற என்ன கை இதெல்லாம் அப்பா அடுப்பை கொஞ்சம் கம்மியாச்சா சரியா போச்சு அங்கே திரும்பிட்டு என்ன யோசனையில இருந்தா நீ ஏன் சொல்லு சீக்கிரம் கட்டி குடுக்கறமா இல்ல அவ கரெக்டான தான் கட்டி கொடுக்கறமா என்னன்னு அவளை விட்டுட்டு எப்படி இருக்க போறோம்னு ஒண்ணும் தெரியலடி அவளோ அடி அன்னைக்கு கூட இப்படி புள்ளே போட்டு அடி அடினு அடிச்சு போட்டோமேனு ஒரு பக்கம் கவலை சீக்கிரமே கட்டி கொடுக்குறமா இல்ல லேட்டா கட்டி கொடுக்கறோமான்னு தெரியல ஒண்ணு குழப்பமா இருக்குடி இதுக்கு ஐயோ ஐயோ கரெக்டான வயசுல தான் கட்டி கொடுக்குற தான் இருக்கணும் நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா பிரிஞ்சு இல்லையா இருக்கலையா சொல்லி பிரிஞ்சுதானே இருந்தாங்க அப்புறம் நீ மட்டும் இப்படி யோசிக்கிற இல்லடி என்னதான் இருந்தாலும் நம்ம கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை அப்படி அடுத்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு சொல்லு அதுக்கு என்னக்கா பண்றது கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருக்கும் பிள்ளை போய் நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டாமா நல்லா இருக்கணும்னு வேண்டுக்கா இப்படி அப்படின்னு எல்லாம் வேண்டாதக்கா சரியா அடியே லூசு நல்லா இருக்கணும் வேண்டுவேன் சரி பிளே பாத்தியா கிளம்பிட்டாளுவளா எல்லாம் நின்னாளுகள் எங்க இசை கூட வந்தாலே நான் தாக்கா ரெண்டு பேரும் போக வண்டி இருடி என்னை கூட்டி போடி ஹோ ஸ்கூட்டிலன்னு சொன்னேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டாக்கா நடையா நடந்து வாரே இப்போ ஆமா ஓ வீட்டுக்கு என் வீட்டுக்கு பத்து மைல் நடந்து வார ஏண்டி நீ வேற சரி வா டீ எல்லாம் எடுத்து ரெடியா போ மாப்பிள்ளோட கரவை எங்கன்னா வரவன்னு போன் பண்ணியா ஆமா உங்க மாமா எங்க டீ வெளியில தான் உட்காந்துருக்காரா வெளியில யாரு இருக்கா வெளியில உன் மாமியா தான் உட்காந்துருக்கு உங்க மாமா காணுமே ஐயோ இந்த மனுஷனோட பெரிய போராட்டமா இருக்குடி போய் ஸ்வீட் கடையில மிச்சர் வீச்சர் வாங்கிட்டு வாயா வந்த வாட்ட காணோம் போய் கொஞ்சம் கலர் கிளர் வாங்கிட்டு வாயா நீ அதையும் காணோம் என்ன வாண்டி பண்றது இவரை வச்சுக்கிட்டு போராட முடியலம்மா நான் என்னம்மா தான் கல்யாணத்தை முடிக்க போறோம்னா தெரியல இந்த மனசனை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நீ இருக்கிற ஒரு தைரியமும் இருக்குடி அப்பா என் தங்கச்சி கூடவே இருக்கிறா அவ எல்லாம் பாத்துக்கிடுவான்னு ஏ அம்மா வேண்டப்பா அப்புறம் உன் புருஷன் வந்து நான் பாக்குற வேலையெல்லாம் ஏன் நீ பாக்குற நான் பாத்துக்கிற வேலையை பொண்ணோட கல்யாணத்தை எப்படி அவர் இப்படி எல்லாம் கேட்டாரு சரி பேசுனது போக டீ எடுத்தாத்து எடுத்து ஊற்றி வச்சோம்னா அவை வந்தோன்னு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் வேற யாரும் வரலையாண்டி மாப்பிள்ளையோட அப்பாலும் அம்மாலும் மாப்பிள்ளை என்ன வரவலாம் அவங்களும் மூணு பேர் தானே ஊத்துக்கா அப்புறம் நாமளா இருக்கோம்ல நாம குட்டி குடிக்க மாட்டோமா என்ன அப்படி சொல்றியா ஆமா ஆமா ஏமா அட கண்ணே பற்ற போல இருக்கு என் முத்து மாவா முத்து மாவா முத்து முத்தா இருக்குது அழகி சித்தி இப்ப தான் கேட்டுட்டே நீ வந்தீங்களா வரலையான்னு போங்க சித்தி இவ்வளவு லேட்டா வரீங்க அங்க வேற ஒருத்தி முழிக்கிறா பரவும் பக்கத்துல

சேய் என்ன பார்க்கும் போது உனக்கு காமெடியா இருக்கா நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ போப்ளாங்கிட்டு நானே என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல போயிட்டு என்ன பண்ணனும் டீ குடுக்கணுமா வணக்கம் சொல்லணுமா எதுவுமே தெரியாதே கால்ல விழுகணுமா ஏய் அப்படி எல்லாம் இல்ல பிள்ள நான் என்னோட சொந்தக்கார ஒரு அக்காக்கு பாத்திருக்கேன் வணக்கம் மட்டும் தான் சொன்ன நீ வாட்டுக்கு எல்லாரும் காலையும் போய் தொப்பு தொப்புனு விழுந்துடாத சரியா வணக்கம் சொல்லிட்டு உட்காரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டீ கொடுத்தாங்கன்னா டீ குடு அவ்வளவுதான் அப்பாடா நல்ல வேலை தான் சொன்னியே நானே பயந்துட்டே இருந்தேன் போய் என்னடா பண்ண போறேன் யாதடா பண்ண போறான்ட்டு

முத்து நான் போயிட்டு மாப்பிளை எப்படி இருக்குதுன்னு பார்க்கவா போறேன்டி ஹே ஏ நீங்கள் என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போகாதடி எனக்கு கை காலெல்லாம் நடக்குது ப்ளீஸ் ஏன் கூடவே வாங்குகிற வெளியில ஏ அவ்வளோ ஆண்டி மேக்கப்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நீ வரது தான் நான் போயிட்டு மாப்பிள என்ன ஏது யார் யாரும் வந்திருக்காங்கன்னு பார்த்து வந்து உனக்கு சொல்றேன் சரியா ஏ நானும் போயிட்டு வரேன்ப்பா இசை இல்லைடி நீயும் போகிறேங்கறே ப்ளீஸ் நீ போகாதடி இல்லைடி ஏய் எல்லோரும் போய் எல்லாம் மாப்பிள பார்க்கறாங்க நான் மட்டும் போகக்கூடாதா போகல இல்லை நீ ஒரு ஆளு நான் போயிட்டு வந்துடுறேன் போங்கடி இப்படி விட்டுட்டு விட்டுட்டு போறீங்க

ஆமாமா தமிழ் நல்லா இருக்கேம்மா பேச மாட்டேங்கிற சித்தப்பா கூட நல்லா இருக்கேன் சித்தப்பா மாப்பிள்ளை நினைச்சு பறந்தளிச்சு உடையாந்தம்மா அதான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் சித்தப்பா இவ்வளவுக்கு ஒரே ஆர்வமாப்பா எப்ப மாப்பிள்ள வருவாரு எப்ப மாப்பிள்ள வருவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காது வாசலையே மாப்பிள்ள விட இந்த வாரே அந்த வாரேங்கிறவ அந்த பாட்ட காணும் என்ன இது உங்கள பொண்ணு பாக்க வர மாதிரி மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கியா முத்து பாக்க வரலையா அவங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்கா சித்தப்பா நாங்க போய் பாத்துட்டு வந்து உனக்கு எப்படி இருக்காருன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் என்னை பார்த்தோன்னே ஏமாந்துட்டீங்களா மாப்பிள்ளை விட்டு வந்துட்டு தான் இருக்காங்களாம் அந்த அங்கே பக்கத்தில் உள்ள பேக்கரியில் நின்றுட்டு இருந்தாங்க நான் கூட பார்த்துட்டு தான் வரேன் சூப்பர் மாப்பிள்ளப்பா ஹீரோ மாதிரி இருக்காரு மாப்பிள்ளை அப்படியாப்பா விஜய் மாதிரி அஜித் மாதிரியா இதே மாதிரிதான் முத்து கேட்டா என் கிட்ட அதை விட டக்கர்னு வச்சுக்கோங்க ஏ தமிழ் வாடி போய் அப்பா பார்த்தாருன்னு முத்து கிட்ட சொல்லலாம் ஆ சரிடி வா போவோம் ஏ என்ன டி மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு அது ஏன் கேட்குற வேற யாரும் உள்ள வந்தது இசையோட அப்பா கிட்டப்பா வந்திருக்காங்களா அத பார்த்தத கார் சவுண்ட் கேட்டது மாப்ள என்னமோ இங்க இருந்து அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு மாப்ள நீங்க நின்னு பேசிட்டு இருந்தீங்க எல்லாம் இது ஆரிலா ஆமாடி உனோட எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நினைச்சோம் அங்க போய் பார்த்தா சிதப்பா உட்கார்ந்து இருக்காரு காமெடி ஆயிருச்சு பார்த்தக ஆனா அப்ப மாப்ள பாத்துக்கறாரு ஆண்டி முத்து அங்க பேக்கரில என்னங்கள அவ்ளோ சூப்பரா இருக்காங்க நாங்க கூட தல மாதிரியே தலபதி மாதிரியே கேட்டோம் அத விட தக்கறன்னு அப்பா சொல்லிட்டாங்க வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம் தான் ஒரு 2 நிமிஷத்துல கூட வந்துருவாங்க ஏ அவங்க எப்ப வேணாலும் வரட்டும் நான் கேட்கவே இல்லை அப்பப்பா அப்பப்பா கேட்கலாம் கேக்க மாட்டேன் சீ போங்கடி